சரி. வணக்கம் ஐயா. எல்லா குருமார்களுக்கும் வணக்கம். மூர்த்தி ஐயா வணக்கம். நான் வந்து ஜாதகத்துல எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் முந்தி இருந்தது, ஆனா நான் இது வரைக்கும் படிக்கல. அந்த இது பத்தி கொஞ்சம் தெரியும், ஆனா பலன்ஸ் சொல்றது அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் இந்த கிளாஸ்ல அதுவும் எனக்கு ஜாதகம் வந்து இப்போ நம்ம பாக்குறப்ப ஒவ்வொருத்தரும் வேற வேற சொல்லுவாங்க. ஒரு ரெண்டு பேர்ட்ட கன்சல்ட் பண்ணோம்னா இப்ப பொண்ணு கல்யாணத்துக்குலாம் பாக்குறப்ப ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. அதனால எனக்கு கொஞ்சம் ஜாதகத்தை நம்மளே ஆனா பாக்குறது கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணி சொல்றதுக்கு இப்ப யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு இது இருந்தது. இப்பயும் நான் வந்து ஒரு ப்ரெடிக்ஷன், ஒரு பெரிய பிரச்சனை வந்ததுனால அதை கேட்கறதுக்காக தான் நான் பண்ணேன். ஆக்சுவலி நான் உமா வெங்கட் மேடம் அவங்க கிட்டதான் ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணேன். அவங்க அப்ப எடுக்கல, சரி அப்புறம் திருப்பி ரெண்டு மூணு பேர்கிட்ட கன்சல்ட் பண்ணி இது பண்றதுக்காக பண்ணேன். அப்புறம் அவங்க திருப்பி கால் பண்ணி பேசினாங்க. அப்ப அவங்க டீச்சராகவும் இருக்கேன் அப்படின்னாங்க. அப்பதான் சரி இது கத்துக்கலாம் போல அப்படின்னு, சரி நானும் கத்துக்கலாமான்னு கேட்டேன். கத்துக்கலாம்னாங்க. சரி சரி சேர்ந்து படிச்சு பார்ப்போம். எனக்கு என்னன்னா அது கான்செப்ட் எல்லாம் புரியும், ஆனா நம்ம பலன் சொல்ல முடியுமாங்கிற நம்பிக்கை எப்பவுமே எனக்கு இல்லை. ஆனா இந்த இதுல வந்து ஐயா அவங்க வந்து அது ஒரு சயின்டிபிக் பேஸ், அதாவது ஜோதிடம்ங்கிறது ஒரு அறிவியல்ங்கிற மாதிரி யாருனாலும் ஒரு நம்ம ஒரு இன்புட் போட்டோம்னா அவுட்புட் வர்ற மாதிரி ரொம்ப சிம்பிளா இது பண்ணிருக்காங்க. இவ்வளவு ஈஸியா என்னாலையும் கத்துக்க முடியும் இதை நான் யோசிக்கவே இல்லை, அதாவது நினைச்சே பார்க்கல. அதனால ஐயாவுக்கு முதல்ல அது ரொம்ப நன்றி. இவ்வளவு ஈஸியா அதாவது நம்ம நீங்க வகுப்புல எல்லாரும் சொல்லி கொடுக்கறது அந்த கான்செப்ட் எல்லாம் எனக்கு இப்ப ஈஸியா புரியுது. இவ்வளவு அதான் சீக்கிரமா இதெல்லாம் கத்துக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு முந்தி கிடையாது. ஜாதகம்ங்கிறது ஒரு பெரிய, அதுக்கு ஒரு இன்ட்யூஷன் வேணும் அப்படிங்கிற, அதுவும் இல்லாம இப்ப வந்து நான் பாக்குறப்போ இந்த நம்ம ஏஎல்பில வந்து எல்லாருமே கிட்டத்தட்ட நம்ம ஒரு இதுனா எல்லாரும் அதே பலம் தான் சொல்றேன். வேற இதுல வந்து நம்ம எல்லாருமே அதாவது சொல்லிட்டாங்க இதை வந்து, ஆனா அதை எதை திருப்பி சொல்ல வேண்டியிருக்கு. எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் ஆல்ரெடி எனக்கு முன்னாடி பேசுறவங்களா சொன்னேன். இதுல வந்து இப்படி நம்ம ஒரு இது கேட்டோம்னா, ஒரு கேள்வி கேட்டோம்னா அதுக்கு ப்ரெடிக்ஷன் இப்ப குரூப்ல கூட எல்லாரும் சொல்றாங்க, நானும் போட்டு பாக்குறேன். கிட்டத்தட்ட எல்லாருக்கும் ஒரே ஆன்சர் தான், ஒரே மாதிரிதான் இந்த இது இருக்கு கன்சிஸ்டன்சி. அது அப்போ நம்ம நம்ப தகுந்தது. அதுவும் என்னுடைய வாழ்க்கையில பழைய இதெல்லாம் நம்ம கேன்சல், முந்தையெல்லாம் எனக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். நம்ம இதுல ஏன் இப்படின்னா, நம்ம ஜாதகத்துல இப்படி இருக்கு ஆனா இப்படி நடந்தது என்ன காரணம் அப்படிங்கிறப்போ இப்ப வந்து நல்லா புரியுது. ஓ இப்ப நம்ம வந்து லக்னம் மாறுறதுனாலதான் அப்பப்ப நமக்கு மாறிக்கிட்டே இருக்கும் நிகழ்வுகளும். அதுக்கு இதெல்லாம் தெளிவுபடுத்தின இந்த இதுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு இது எப்படி சொல்லன்னு தெரியல. நான் இப்பவாது நான் கிடைக்கு இது கத்துக்குவேன்லாம் நான் நினைக்கவே இல்லை, ஆனா வாய்ப்பும் கிடைச்சது, கத்துக்கவும் முடிஞ்சிருது. அதுல ஒரு ஆர்வமும் ஏற்பட்டிருக்கு. அதனால அதுவும் இல்லாம இந்த இது நீங்க நோட்ஸ் கொடுக்க மாட்டோம், நீங்க தான் எடுத்துக்கணும்னு முதல்ல சொல்றப்ப எனக்கு நம்மளால எப்படி ஃபாலோ பண்ண முடியுமான்னு ஒரு இது இருந்தது. ஆனா இப்ப டெய்லி நம்ம அந்த நோட்ஸ் எழுதுறப்ப நம்ம பழைய ஸ்கூல் காலேஜ் டேக்கு போன மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்குது எனக்கு. ரெகுலரா அதை இது பண்ணி நல்லா நம்மளும் எடுத்து அதையும் நம்ம அதுக்கும் நம்ம அவங்க கிட்ட அனுப்பி அவங்க ரெஸ்பான்ஸ், அதுவும் ரொம்ப புதுமையா இருக்கு. ஏன்னா எல்லா ஆன்லைன் கிளாஸஸ்ல இப்பெல்லாம் உங்களுடைய உழைப்பு அதெல்லாம் ரொம்ப பெருசு. நாங்க இப்ப ஒரு 2 மாசம் கத்துக்கிறோம், இது எழுந்திருக்கிறது இது கண்டினியூ பண்றது நீங்க ரெகுலரா பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. எல்லா வாலண்டியர் எல்லா டீச்சர்ஸும் அவங்களுக்குலாம் ரொம்ப நன்றி சொல்லணும் நானு. எனக்கு அதுவும் புதுசா இருந்தது. அதுவும் இல்லாம எது முக்கியமான பயன்ஸோ அதை நீங்க கொடுத்துருவீங்க. அதனால இப்ப நம்ம எதிரதே அது ஐயா அவங்க பேசுறப்ப அப்பப்ப சின்ன சின்ன நோட்ஸ் நம்ம, அதனால கிளாஸ் வகுப்பு முடிஞ்சாலும் அதுக்கப்புறம் பேசுறப்பே நடு நடுவுல நிறைய இது சொல்லுவாங்க. அதனால நான் ரெகுலரா அதையும் பார்த்துட்டேதான் இருக்கேன். இன்னொன்னு நம்ம கேள்வி கேட்கலனாலும் நமக்கு ஏதாவது ஒரு இது என்ன இது எதுனால அப்படின்னு ஏதாவது பண்ணா வேறவங்க கேட்கறது மூலம் நமக்கு அது கிளியர் ஆயிரும். அதனால வகுப்ப நான் முழுசாவே அட்டன் பண்ணிட்டு இது பண்ணிட்டு இருக்கேன். வேற எனக்கு வந்து என்ன மாற்றம் கேட்டா, ஒரு எனக்கு வந்து இப்ப ரொம்ப நிறைய பிரச்சனைகள். அதனால எங்க கணவர் இறந்து கொஞ்ச நாள் ஒரு 3 இயர்ஸாவே எனக்கு ஒரு வாழ்க்கையில எதுலையுமே ஒரு இன்ட்ரெஸ்ட்னு இல்லை. இப்போ சரி நமக்கும் ஒரு இது இருக்கு, எல்லாருக்கும் நம்ம கர்மா தான் எல்லாத்துக்கும் காரணம், அந்த எதனால இது நடந்தது அப்படிங்கிற இதெல்லாம் பாக்குறப்போ சரி
நம்ம கர்மா தான் காரணம் அப்படிங்கிறத புரிஞ்சு கர்மா வகுப்பு எனக்கு ரொம்ப அதாவது அதுக்கு ஒரு புரிதலை கொடுத்தது. அது ரொம்ப நன்றி. அதனால இப்ப சரி நம்ம வந்து நம்ம செய்யறத செஞ்சுட்டே இருப்போதுங்கிற ஒரு இது கிடைச்சிருக்கு. வேற ரொம்ப நன்றி சொல்லணும். அட்வான்ஸ் கிளாஸ் நான் படிக்கணும்னு நினைச்சிருக்கேன். அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். குரு அருள் கிடைக்கணும். உமா வெங்கட் மேடம் அவங்க வந்து எல்லா டீச்சர்ஸுமே எனக்கு தெரிஞ்சு எல்லாமே பண்றாங்க. அவங்களும் நல்லா கைட் பண்றாங்க. அவங்களுக்கும் நன்றி. பர்சனலா நான் எனக்கு தெரிஞ்சு எங்க ரிலேஷன்ஸ் எங்க ஃபேமிலிக்குள்ள மட்டும் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ குரூப்ல போடுறத அப்பப்ப நானும் இது போட்டு பார்ப்பேன். அடுத்தவங்க சொல்றது எப்படி இருக்கு எல்லாம் அது ஒத்து வருதா அப்படிங்கிற அளவு பார்த்துட்டு இருக்கேன். மத்தவங்களா கரெக்டா சொல்றாங்கன்னு செக் பண்ணிட்டு இருக்கீங்க. மத்தவங்க ஒவ்வொன்னு எனக்கு அவங்க வேற மாதிரி சொல்ற மாதிரி தெரியும். ஆனா கிட்டத்தட்ட வருது கரெக்டா. ஒவ்வொரு இதுல அப்படி வரும். ரொம்ப கொஞ்சம் அதாவது டைரக்டா நிறைய இது என்னால பண்ண முடியுது. கொஞ்சம் இது தெரியல.